புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா குழிப்புறை ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் ஊராட்சி முழுவதும் தேச ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் பார்வைக்காக நீர்த்தேக்க மேல்தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் கம்பி வளை பகுதிகளில் தேசிய மூவர்ண கலர் அடித்து வைத்துள்ளார். மேலும் இந்த ஊராட்சியில் 15வது நிதிக்குழு மானிய திட்டம், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம் மற்றும் ஊராட்சி பொதுநிதி உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளிடம் பெறப்பட்ட நிதியிலிருந்து இதுவரை 221 கோடியே 81 லட்சம் மதிப்பில் பணிகள் முடிந்துள்ளது. மேலும் குழிப்பிறை மற்றும் குழிப்பிறைப்பட்டி ஊராட்சி முழுவதும் இதுவரை 9000 மரக்கன்றுகள் நட்டு வைத்து பராமரித்து பசுமையான சூழ்நிலையாகவும் நிழல் தரும் மரங்களும் பழவகை மரங்களும் வைத்துள்ளதாக கூறினார். மேலும் பேசிய அவர், வரும் நடப்பாண்டில் ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன் என்றும் கூறினார். எங்க ஊர் குழிப்பிற ஊராட்சி வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமமாக வளர்ந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் ஒன்னொன்னையும் நாங்கள் செய்கிறபோது முதல்ல தன்னிறைவு அடைந்தது வந்து மழைநீர் சேகரிப்பு மற்றும் வறுத்து வாய்க்கால்கள் கொண்டு அந்த குளங்களில் தண்ணிகளை சேகரித்ததில் எங்கள் ஊர் வந்து முதன்மையாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலே. 2வது வந்து வீட்டுக்கு வீடு குடிநீர், ஜேஜேஎம் திட்டம் மூலமாக வீட்டுக்கு வீடு குடிநீர் கிட்டத்தட்ட 90% நெருக்கிட்டோம். அந்த குடிநீர் 2 டேங்கு அதெல்லாம் கட்டி எல்லாமே பண்ணி இப்போ 100% கிட்டத்தட்ட கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 3வதாக எங்கள் ஊரில் வந்து மரங்கள் நட்டோம். நல்லா நிறைய இதுவரைக்கும் 600 மரங்கள் நட்டிருக்கோம். 9000 பனங்கொட்டை விதைகள் நட்டிருக்கோம். இன்னமும் 600 மரங்கள் இப்போ வந்திருக்குது. இது நடுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குளிப்பிறையில் வந்து எங்களுடைய ஊரை வந்து ஒரு பசுமையான ஊராக மாற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த வந்திருக்கப்போ கனவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.